நம்ம ஷோடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மாடர்ன் மருத்துவம்ல ஹேர் லாஸ் எவ்வளோ ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதனால எப்படி பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு என்னதான் தீர்வுன்றது ரொம்ப அழகா டாக்டர் ஐகே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க போறது நாளும் ஜாக்கிரதை. இன்னைக்கு நம்ம நாளும் ஜாக்கிரதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம் தீபிகா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ப்ரிகாஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெளிவா இன்ன வரைக்குமே வந்து தெரியாது. ஸோ அதை பத்தி சொல்றதுக்காக தான் நம்ம அலர்ட் டீம் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் ராஜேஷ் திரிவேதி. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்ன்ஸ். இது பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது எங்கேயாவது சின்ன விதமாகவோ பெரிய விதமாகவோ நடந்திருக்கலாம். சின்ன விதமாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பெரிய விதமாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், பெரிய ஆக்சிடென்ட்ஸு, இடமே பற்றிக்கிட்டு எரியுது, அந்த மாதிரி இடங்கள்லையும் நடந்திருக்கலாம். ஸோ பொதுவாக எல்லார் வீட்லேயும் சமைக்கிறோம், சின்ன சின்ன பேர்ன்ஸ் நடக்கும், இல்லை சாப்பாடு சரியாக தயாரிச்சிட்ருக்கும் போது குக்கரில் கைப்படுறது, இல்லை சூடான காஃபி உங்கள் மேலே கொட்டிக்கிறது, சூடான தண்ணி உங்கள் மேலே கொட்டி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மேல் பகுதியாக உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு தெர் இஸ் எ ஹீட் எக்ஸ்போஷர், அது ஃபயர் கிடையாது, ஆனால் தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் டு ஹீட் ஃபார் வெரி ப்ரீஃப் மூமெண்ட், ரொம்ப கம்மியான நேரத்துக்கு ஒரு திடீர்னு இப்போ வெரி டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 36 டிகிரி உங்களுக்கு வெளியே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 36 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அட் த மோஸ்ட் இப்போது உங்களுக்கு வெயில் காலம் 40 டிகிரி டச் பண்ணுது அப்படின்னா, அந்த பர்ன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடான தண்ணி மேலே விழுது அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு 70 டிகிரிக்கு வந்து அந்த ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுது, ரைட்? அதனால தான் உங்களுக்கு அந்த பேர்னிங் சென்சேஷனுங்கிறது வருது. ஸோ அந்த மாதிரி மேல் பகுதி டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் மாத்திரம் அஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு இட்ஸ் கால் ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன். ஸோ இதுக்கு நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ பிகாஸ் தெர் இஸ் அ சடன் எக்ஸ்போஷர் டு ஹீட், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், டேப்புக்கு போங்க, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி ஷோ த பார்ட் தட் இஸ் காட் பர்ன்ட் அண்டர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், ஃப்ளோயிங் வாட்டர், லெட் இட் கீப் ஃப்ளோயிங் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு மேபி ஒரு 7 to 10 மினிட்ஸ் யூ கேன் ஷோ இட் அண்டர் வாட்டர் ஃபார் இட் டு பி அந்த பெயின் சென்சேஷன்லேருந்து நீங்களால் வெளில வர முடியும். த சேம் டைம் யூ மைட் ஹாவ் உங்கள் வீட்லேயே வந்துட்டு யூனோ ஃபயர் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், யூ கேன் ஹவ் பர்ன் ஆல், ஸோ யூ கேன் லுக் அவுட் ஃபார் தீஸ் ரெடி டு யூஸ் ஆயின்மெண்ட்ஸ் தட் யூ கேன் யூஸ். இல்லைனா ஜென்ரலாகவே வந்துட்டு யூ நீட் சம் கூலண்ட் அட் தட் பிளேஸ், அந்த கூலண்ட்டுங்கிறது அந்த பகுதியை வந்துட்டு சென்சேஷன்லேருந்து ஃபயர் சென்சேஷன்லேருந்து உங்களை பெயின் இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் ஹோம்மேட் ரெமெடிஸ் இருக்குது, விச் ஆர் வெரி ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் ஃப்ரீன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் பேட்டர்னா மாவு. ஸோ மாவு எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி தடவிட்டு அப்புறம் திருப்பி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் ரிலீஃப், ரைட்? ஸோ இந்த மாதிரி சில இமீடியட் விஷயங்கள் உங்களால் டக்குன்னு யூ கேன் டூ ஃபார் ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ். இன்னும் கொஞ்சம் காயம் உள்ளே போய் வந்து இது வந்து காயமாக மாறுது அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா, லிட்டில் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் எக்ஸ்போஷர் டு ஃபயர். தட் கேன் ஹேப்பன் இன் மெனி சுச்சுவேஷன், வேறு நிறைய சுச்சுவேஷனாக அந்த மாதிரி நடக்கலாம். இது நம்ம வீட்லேயும் நடந்திருக்கும், வண்டியை ஒட்டி இறங்குறோம், சைலன்சரில் கால் வைக்கிறோம், அந்த சைலன்சரில் வந்துட்டு ஈவன் தோ இட் மே நாட் பி ஆஸ் லெஸ் அ டிகிரி ஆஸ் ஒரு சூடான தண்ணி இல்லாமல், இட் கேன் பி ப்ராப்ளி உங்களுக்கு மோர் தென் 200 டிகிரிஸ் அந்த மாதிரி போயிடும். ஸோ அது கம்மியான நேரம் இருந்தால் கூட அந்த இடமே வந்து உங்களுக்கு பொசுங்கி போக வாய்ப்பு இருக்குது, அது காயமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு வாட் யூ டூ இஸ் யூ டு நாட் யூஸ் எனி திங் டு அப்ளை அண்ட் ஆல் தட், யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ரஷ் டு த டாக்டர். எனி ஆர்னமெண்ட்ஸ் ஆர் எனி மெட்டல்ஸ் உங்கள் பாடியில் இருந்ததுன்னா வெளிப்பகுதியாக இருக்கிற மெட்டல்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா மெட்டல்ஸ் வந்துட்டு தே டேக் லாங்கர் டைம் டு லூஸ் ஹீட், ஸோ அந்த ஹீட் வந்து அதை எமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து யூ வில் ஹவ் டு அவாய்ட் தட். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு இனி எக்ஸ்டர்னலாக உங்கள் பாடியில் இருக்கிற மெட்டல்ஸ் எதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டு ரஷ்யம் டு தி டாக்டர், ஓகே, ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஸோ ஃபயர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது தண்ணி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபயர் புட் ஆஃப் பண்ணுற அளவுக்கு மாத்திரம் தான் தண்ணி யூஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட் டிகிரி பர்ன் மாதிரி நிறைய தண்ணி அது மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அந்த பகுதி வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இம்மீடியட்டாக இந்த லெவல் ஆஃப் ஹீட்டை டெம்பரேச்சரை குறைச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டிஷ்யூஸ்க்கு வந்துட்டு அது நல்லது இல்லை, இட் கேன் ஜன்னி வர அளவுக்கு போய் முடியலாம் அது. அதனால் யூசேஜ் ஆஃப் வாட்டர் எந்த அளவுக்கு ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் புட்டிங் ஆஃப் த ஃபயர், ஃபயரை அணைக்கிற வரைக்கும் தான் அது. தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு விபத்து, அது வந்து பெரிய, அது ஒரு செல்ஃப் இமிலேஷாகவும் இருக்கலாம், ஒரு ஒரு பில்டிங்கே ஃபயராக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக தெர் இஸ் ஃபயர். ஒன்லி படங்களில் தான் வந்துட்டு ஒரு ஹீரோ அந்த ஃபயருக்குள்ளேயும் உள்ளே போய் இறங்கி ஒன்றுமே காயமே படாமல் வெளில காப்பாற்றிட்டு வர முடியும். நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக எப்போவுமே நெவர் ஆஃபர் யுவர் செல்ஃப் ஃப்ரண்ட்லேருந்து ஒருத்தர் ஒரு பயங்கரமாக இம்மோலேட் ஆகிட்டு ஓடி வந்துட்டுருக்கிறவங்களை நோக்கி அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ண போகக்கூடாது. உங்களை அவர் பிடிச்சாருனா நீங்களும் சேர்ந்து ஃபயர் ஆக வேண்டியது தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அகெயின் ஆல் ஹெல்ப் ஹேஸ் டு பி பிஹைண்ட், அவர் பின்பகுதியிலேருந்து பெஸ்ட் திங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயரை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணியோட இன்னும் பெட்டராக என்ன உதவும்னா அந்த ஃபயரை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் சப்ளையே கட் ஆஃப் பண்ணணும். ஆக்சிஜன் சப்ளை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு திக் கிளாத், இட் கேன் பி காட்டன், இட் கேன் பி உல், திக் கிளாத் எடுத்துக்கிட்டு முடிஞ்சா இஃப் யூ ஹேவ் வாட்டர் டிப் பண்ணிக்கோங்க, வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இப்படி பின்னாடி சைட்லேருந்து பிடிச்சிக்கிட்டு ஸ்டாப் ட்ராப் ரோல் அப்படின்ட்டு மூணு ஸ்டெப்பு சொல்லுவாங்க. ஸ்டாப்னு என்ன, நிறுத்தி, ட்ராப் அப்படின்னா தடுக்கி கீழே விழுவிட்டு, ரோல் அப்படின்னா அவரை ரோல் பண்ண வைக்கிறது. ஸோ மூணுமே, அதாவது நீங்கள் ஒரு கால், அவர் ரெண்டு காலுக்கு நடுவில் ஒரு காலை வச்சு அந்த துணியால் அவரை ஃபுல்லாக கவர் பண்ணி அவரை தடுக்கி விட்டு கீழே வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிஜன் கீழே ரோல் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல்ஸ் கட் ஆகும். ஸோ கட் ஆகும்போது உங்களுக்கு தட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் ஃபார் அ டியூரிங் அ தேர்ட் டிகிரி ஃபயர் தட் இஸ் ஹேப்பனிங். என்னொன்று, வேறு யாரும் ஹெல்ப் இல்லை உங்களுக்கு தான் ஃபயர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் அந்த டைமில் நீங்கள் துணி அதில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் துணியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். நீங்கள் ஓடி போகிறது பதிலாக கீழே படுத்துக்கிட்டு ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு விபத்து நடந்து நீங்கள் அங்கேருந்து ஓடி வரீங்க, வெளில ஓடி வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் அட் த டாப் பாட்டம் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளோர், அதாவது உங்கள் ஃப்ளோர் பக்கத்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அந்த அதாவது ஃபயர் வந்து எப்போவுமே மேலே இருக்கிற ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டே போகும். ஸோ நீங்கள் மூச்சு விடுறதுக்கு கூட அங்கே ஆக்சிஜன் இருக்காது அப்படின்னா தரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜனை நீங்கள் லைட்டாக மூச்சு வாங்கிக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டே நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக வெளில வர முடியும், காயம் கம்மி பண்ண முடியும். ஸோ பர்ன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ், செகண்ட் அண்ட் தேர்ட் டிகிரி பர்ன்ஸுக்கு தண்ணி ஃபயரை புட் ஆஃப் பண்ணுற அளவுக்கு தான் பர்ன் பண்ணணும். அப்புறம் ஸ்டாப் ட்ராப் ரோல் ஃபார் எக்ஸ்ட்ரீம் பர்ன்ஸ் அண்ட் இமீடியட்லி கால் தி ஆம்புலன்ஸ் அண்ட் ரஷ் தம் டு தி ஹாஸ்பிட்டல்.